ஆக்டர் தனுஷ் பா பாண்டி படம் மூலயமா ஒரு டைரக்டராக அறிமுகமானார். இப்போ ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறம் மீண்டும் அந்த டைரக்டர்ஸ் சேரில் உட்காந்துருக்காரு. இந்த தடவை இவர் இயக்குகிற படம் ராயன். ஸோ பா பாண்டி ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ இப்போது ரீசெண்டாக ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இந்த ராயன் படம் ஒரு க்ரைம் ஜானர் படமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தனுஷோட சேர்ந்து காளிதாஸ் ஜெயராம் அண்ட் சந்தீப் கிஷன் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்போது படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மெம்பரையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னா எஸ் ஜே சூர்யா. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்துட்டு ராயன் படக்குழுவே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா அண்ட் தனுஷை வச்சு தான் அதிகமான மீம்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நடிப்பு அசுரன் அண்ட் நடிப்பு அரக்கன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க, படம் வேறு மாதிரியே இருக்க போகுது, இந்த மாதிரியான மீம்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. யார் வேணால் ஒன்று சேரலாம், கதை எப்படி வேணால் காலவாரலாம். ராயன் படத்தை தனுஷ் டிரெக்ட் மட்டும்தான் பண்ணுறாரு, பட் கதை ஸ்கிரிப்ட் எல்லாமே செல்வராகவன் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. அது உண்மை இல்லை, இது என்னோட ஸ்கிரிப்ட் கிடையாது, இது முழுக்க முழுக்க தனுஷோட ட்ரீம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி டைரக்டர் செல்வராகவன் அவரே வந்துட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ ராயன் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தனுஷ். இப்போது ராயன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இது தனுஷ் இப்போது டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய படம். எஸ் தனுஷ் இப்போது தன்னுடைய மூணாவது படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தில் தனுஷ் நடிக்கலை. ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதியோட பிடி சார் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இது ஒரு கமர்ஷியல் படம், அண்ட் எண்டில் ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக்கும் ஆதி தான் போட்டிருக்காரு. இந்த பிடி சார் படம் வந்துட்டு ஹிப்ஹாப் ஆதியோட ஏழாவது படம். அண்ட் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது கார்த்திக் வேணுகோபால். அண்ட் ஆதியோட எட்டாவது படம், அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு, பட் அந்த படத்துக்கு பேர் இன்னும் வைக்கலை.